வெல்கம் டு லேர்ன்இசி. எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட்டு வேகன்சிஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க, அரௌண்ட் 8000 வேகன்சிஸு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுளில் வந்து எஸ்பிஐ அப்ளை ஆன்லைன், எஸ்பிஐ அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த லிங்க் கிடச்சிரும். நீங்கள் வேறு மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்பிஐ இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா சம் அதர் ப்ரைவேட் வெப்சைட்ஸ் தான் காட்டும் ஃபஸ்ட்டில் வந்து. ஸோ எஸ்பிஐ அப்ளை ஆன்லைனாக்கா எஸ்பிஐயோட ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துடும். நீங்கள் எஸ்பிஐயில் என்ன ரெக்ரூட்மெண்ட் போட்டாலும் இதே மாதிரி கூகுள் வேர்ட் கீவேர்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்குது அப்ளை ஆன்லைன். இது வந்து எஸ்பிஐயோட ஒரிஜினல் வெப்சைட்டு. கரண்ட் ஓப்பனிங்ஸில் ஃபஸ்ட்லேயே இருக்குது ஜூனியர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். இதுக்கு வந்து இப்போ எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ரைட் சைடில் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிந்தி இங்கிலீஷ் வந்துடும். அது போக அப்ளை ஆன்லைன் கீழே இருக்குது. ஸோ அப்ளை ஆன்லைன் இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுறதுனாக்கா இல்லை பேமெண்ட் பண்ணுறது எவ்வளோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டீஸ்னு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது, அதோட ஏஜ் க்ரைட்டீரியா நீங்கள் செக் பண்ணிட்டு அந்த ஏஜ்குள்ளே நீங்கள் இருந்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டுனதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆல்சோ ரிசர்வ்ஸ் ரைட் டு அலோ த கேண்டிடேட் டு எனி ஆஃப் தி சென்டர். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அது இல்லாமல் வேறு சென்டருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கீழே அப்படி வந்தீங்கன்னாக்கா நோ மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் பை கேண்டிடேட். ஒரு சிங்கிள் கேண்டிடேட் வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணினா அது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். நீங்கள் அதே டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் கொடுத்து திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து கீழே கண்டினியூ இருக்குது, கண்டினியூ கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபோ, செகண்ட் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், தேர்டு வந்து டீட்டெயில்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிவியூ முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட். ஓகே, ஃபஸ்ட் நேம் உங்களோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா 10th and 12th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான். என்ன எவ்வளோ ஸ்பேஸு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் கண்ணா அப்படின்னாக்கா ராஜேஷ் ஸ்பேஸ் கண்ணா அப்படின்னு கொடுக்கல, அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். மிஸ்டேக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ராகேஷ். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம், திரும்ப அதே இது ராகேஷ். ஓகே, மிடில் நேம் வந்து குமார். ஓகே, லாஸ்ட் நேம் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராகேஷ் ஸ்பேஸ் குமார் ஸ்பேஸ் ஜே அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து உங்கள் நேமுக்கு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ் குமார் ஜே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் வந்து உங்களோட பெர்மனண்ட் மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும் ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டுலேருந்து. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாமே அந்த மொபைல் நம்பர் தான் ரிசீவ் ஆகும். ஸோ பெர்மனண்ட்டாக எப்போ யூஸ் பண்ணுற நம்பர் கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களோட பெர்மனண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடிலாம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆன ஸ்டேட்டஸு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி அதில் ஓப்பன் பண்ண இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேஸ்புக்கோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களால் அந்த எஸ்பிஐயோட இமெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ண முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் லேர்ன்இசி 18@gmail.com. இந்த நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயிலில் லைவ் எதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் இமெயில் ஐடினா சேம் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து திரும்ப டைப் பண்ணணும் gmail.com. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோடு கோக்கிது. செக்யூரிட்டி கோடு இந்த சைடில் இருக்க அந்த கோடு வந்து அப்படியே டைப் பண்ணணும். இது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ ஸ்மால் லெட்டரில் N3S4Q. ஓகே,
இப்போ நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு பேசிக் இன்ஃபோ. அது கீழே வந்தீங்கனாக்கா சேவ் நெக்ஸ்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஆர் யூ ஷோ த டேட்டா என்டர்ட் இன் இஸ் கரெக்ட் ஹஸ் நோ சேஞ்ச் எடிட் அப்ளிகேஷன் மேபி அலோட் ஆஃப்டர் ஃபைனல் சப்மிட். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னாக்கா நீங்கள் ஓகே கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனாக்கா கேன்சல் கொடுத்து திரும்ப போய் ரீசெக் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு 1630 சம பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வியூ பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப்பு ஃபோட்டோ சிக்னேச்சர், ஃபோட்டோ கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் எ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஓகே, ஃபோட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா 20 to 50 KB இருக்கணும் ஃபோட்டோ, சைன் வந்து 10 to 20 KB, சிக்னேச்சர்ஸ் இன் கேபிட்டல் ஷால் நாட் பி அக்செப்டட். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துங்க என்னங்கனாக்கா சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எந்த வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு 200 to 230 pixels இருக்கணும், சைஸ் வந்து 20 to 50 KB. ஓகே, நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சிக்னேச்சர் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து ப்ரௌஸ் பண்ணி இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோஸ் வந்து சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். இல்லை எரர் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே காட்டும் சைஸ் சுட் பி இத்தனை 20 to 50 அப்படின்னு சைஸ் வந்து எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிற இது வந்து நீங்கள் சொல்லும். ஓகே, நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டானது. டீட்டெயில்ஸில் ரெண்டு இருக்குது, ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணுவோம். பேசிக் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள், சர்க்கிள் வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு. சென்னை, தமிழ்நாடுக்கு சென்னைன் இருக்குது. ஓகே, ஸ்டேட் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி, நம்ம தமிழ்நாடு கொடுக்கலாம். அஃபீஷியல் லாங்குவேஜ் இது வந்து உங்கள் விருப்பம் என்ன, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்களோட விருப்பம் வந்து கொடுக்கணும். இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்டரியானது. நெக்ஸ்ட் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம பேசுகிற அஃபீஷியல் லாங்குவேஜ் தமிழ். டூ யூ ஹாவ் 10th 12th standard மார்க் ஷீட் எவிடன்ஸ் ஹேவிங் ஸ்டடிட் அஃபீஷியல் லாங்குவேஜ். 10th standard 12th standard வந்து உங்களோட லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் படித்ததுக்கான மார்க் ஷீட்டில் வந்து அந்த சப்ஜெக்ட் படித்ததுக்கான மென்ஷன் பண்ணியிருக்கா, அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்கலாம். சில பேர் வந்து சான்ஸ்கிரிட்டும் எடுத்து படிச்சிருப்பாங்க, சான்ஸ்கிரிட் ஃப்ரெஞ்சுன்னு. ஸோ உங்கள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி, கேட்டகரி நீங்கள் ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஏதோ உங்களுக்கு உங்களோட கேட்டகரி நீங்கள் கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல்னு கொடுக்குறேன். ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் கேட்டகரி கரெக்ட்லி, நோ சேஞ்ச் இன் கேட்டகரி பெர்மிட்டட், கேண்டிடேட் பிலாங்ஸ் டு ஓபிசி நான் கிரீமி லேயர் ஷுட் இண்டிகேட் ஓபிசி இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஓபிசி சர்டிஃபிகேட். ஓபிசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இருக்கும், கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் அப்படின்னு அந்த சேலரி பேஸ் பண்ணி பிரிச்சிருவாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கனாக்கா ஓபிசி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இன்டர்வியூ டைமில் க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரா அதுலேருந்து வரீங்க, அது கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, நம்ம வந்து ஜென்ரலில் கொடுத்துருக்கோம், ஸோ நோ ப்ராப்ளம். சப்காஸ்ட், சப்காஸ்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே காட்டாது ஜென்ரலுக்கு, ஃபார் எஸ்சி இந்த மாதிரி இருந்தனாக்கா அதுக்கும் மேக்ஸிமம் காட்டாது. இந்த எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி சர்டிஃபிகே கேஸ்ட்டு சூஸ் பண்ணி உங்களோட கேஸ்ட் அது வந்ததுனாக்கா அதோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் வெரிஃபிகேஷன் அப்போ சப்மிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர் யூ பர்சன் வித் டிசபிலிட்டி, ஊனமுற்றோர் அப்படிங்கனாக்கா எஸ் அப்படி இல்லாட்டி நோ. நோன்னு கொடுத்துருக்கேன், இந்த நோன் கொடுத்தனால இது மூணும் வந்து பிளிங்க் காட்டாது அப்ளை பண்ண மாதிரி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லாக்ல ஆயிரும். இது மூணும் இது ஃபுல்லாக வந்து ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாக்கா அதோட டைப் ஆஃப் டிசபிலிட்டி வந்து கேட்பாங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன்
டு விச் யூ பிலாங், நீங்கள் எந்த மதம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஹிந்து முஸ்லீம் உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். டு யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டியாக ஹிந்துங்கிறது மெஜாரிட்டி கம்யூனிட்டி இந்தியாவில், ஸோ நோ. நீங்கள் வந்து சீக்கிம் இல்லை புத்திஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கனாக்கா எஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி, இதெல்லாம் எதுக்குனாக்கா சம் ரிசர்வேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த அதுக்காக. நெக்ஸ்ட்டு நேஷனல் சிட்டிசன்ஷிப் ஆல்ரெடி இந்தியன் டிஃபால்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விதவுட் டைவர்ஸ் ஜுடிஷியரி ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ். அந்த வந்து உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து விடோ இல்லை டிவோர்ஸ்டு உமன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்திங். ஸோ அது இருந்துன்னா எஸ்ஸு, அப்படி இல்லாட்டி நோ. நெக்ஸ்ட்டு வந்து பர்சன் டாமினன்ஸ் டு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 80 to 89 அந்த வார் பீரியடில் வந்து நீங்கள் காஷ்மீரில் ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கனாக்கா எஸ்ஸு, அப்படி இல்லாட்டி நோ. மேக்ஸிமம் நோ தான். அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் சரி நோ, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா ஆர்மியில் இருந்தீங்க சர்வீஸ் பண்ணிங்கனாக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில் இன் ஆக்ஷன், ஆர்மி இந்த மாதிரி நேவி இந்த மாதிரி இருந்து சர்வீஸில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்பா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து டிபெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுக்கணும், பிளட் நோ கொடுக்கணும். மேக்ஸிமம் எல்லாம் நோ கொடுத்துருங்க. அவர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ, ஏற்கனவே எஸ்பிஐயில் வந்து கிளரிக்கல் இல்லை ஆஃபீஸர் இந்த வேறு ஏதாவது ஆஃபீஸர் கேடரில் இருக்கீங்கனாக்கா எஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கனாக்கா அதோடய லெட்டரு அதெல்லாம் லெட்டர்ஸ்லாம் கேட்பாங்க, அதில் ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரிசர்னேஷன் லெட்டரு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இருந்தால் எஸ் அப்படி இல்லாட்டி நோ. நெக்ஸ்ட் ஆர் யூ இயர்லியர் எம்ப்ளாய்ட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரிசைன்டு ஃப்ரம் தி பேங்க் வைல் என் கிளரிக்கல் ஆர் கேஸ்ட், நோ. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து கிளரிக்கலாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணி அப்படின்னாக்கா எஸ் அப்படி இல்லாட்டி நோ கொடுக்கணும். டு யூ ஹேவ் ரெக்கார்ட் ஆஃப் டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் லோன்ஸ் டியூஸ் அகேன்ஸ்ட் ஹூஸ் நேம் அட்வர்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஆர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ், இது என்ன அப்படின்னாக்கா பேங்க்கில் வந்து லோனு இல்லை கிரெடிட் கார்டு இந்த மாதிரி வாங்கிட்டு அதை ரீபேமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி ஒரு பெரிய கேஸு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி நோ கொடுக்கணும். அந்த மாதிரி மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஸோ வந்து நோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர் தேர் அட்வர்ஸ் ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர் ஆன்சிடென்ஸ், உங்களோட கேரக்டர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேஷனில் கேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா எஸ் அப்படி இல்லாட்டி நோ, மேக்ஸிமம் எல்லாத்தையும் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டு யூ ஹோல்ட் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக எல்லாட்டையும் இருக்கும், ஸோ எஸ் கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பர் என்ன கேட்குறாங்க அதை நீங்கள் கொடுத்துடலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டூ யூ ஹோல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுக்கு சப்போஸ் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னாக்கா என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் இருந்தது ஆதார் கார்டு ரிசீவ் ஆகலை அப்படின்னாக்கா என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஆதார் கார்டு வந்து எஸ்ன்னு கொடுத்தனால இது எதுவுமே கேட்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் டு விச் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு, உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் வந்து எழுத விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு, ஓகே. சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சென்னை நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த சென்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஓகே சென்னைன்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி அது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், பட் மேக்ஸிமம் அந்த சீட் அவைலபிள் பொறுத்து தான். சப்போஸ் சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வேறு சென்டர் சென்னை இல்லாமல் வேறு சென்டர் கூட அவங்க மாற்றலாம். அதுக்கு தான் அவங்க முன்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிட்டாங்க, அது வந்து அவங்களோட விருப்பம் நாங்கள் எங்கே வேணாலும் மாற்றுவோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சென்னை கொடுத்துட்டேன் ஆனால் வேறு சென்டர் போட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாத்து சென்டர்லையும் எழுத ரெடியாக இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்டேட் வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகே இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னாக்கா 1992-98. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்து அலோவுட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர், மேல் ஃபீமேல் இது எதை கொடுத்துடலாம், நான் மேல்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மேரிடல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா இல்லை விடோ டிவோர்ஸ்டு இல்லை வந்து ஜுடிஷியலாக செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா
இதானோ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் ஃபஸ்ட் நேம், உங்களோட ஃபாதரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாதர் மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு மதர்ஸ் நேம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஓகே. லாஸ்ட்டாக என்ன கேட்குதுனாக்க ஸ்டேட் கேட்குது, நீங்களோட டிஸ்ட்ரிக் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்கள் டிஸ்ட்ரிக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் சென்னை. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஓகே. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பின்கோடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் அப்படின்னாக்கா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வேறு வேறு அட்ரஸ்ஸு பெர்மனன்ட் அட்ரஸ் வீட்டில் ஊர் வந்து வேறு ஊர் இப்போ தங்கியிருக்கிறது வேறு ஊர் அப்படின்னாக்கா ரெண்டையும் இப்போ ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் ஃபில் பண்ணுங்கள், பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்கள் வீட் அட்ரஸை ஃபில் பண்ணணும். சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் ஏதாவது லெட்டர்ஸு இந்த மாதிரி அட்மிட் கார்டு இன்டர்வியூ லெட்டர்ஸ் அனுப்புறது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸாக பெர்மனன்ட் அட்ரஸாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 600. சப்போஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி இருந்தீங்கனாக்கா ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் தான் ஃபீஸு. ஓகே இப்போ வந்து நீங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பேசிக் டீட்டெயில்ஸ், பேசிக் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா இது வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம். ஒன் ஆர் மோர் எரர் ஃபவுண்ட் இன் திஸ் பேஜ், இதையோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் என்டர் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து அட்ரஸ் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே காட்டுறோம். ஸோ இப்போ திரும்ப நீங்கள் வேலிடேட் யுவர் பேஜ்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்துச்சுனாக்கா அந்த செக்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் எந்த எரர்ஸும் இல்லை அப்படின்னு. சப்போஸ் இந்த பேசிக்ங்கிறது நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். இந்த பேசிக்ங்கிறது ரெட் கலர் மார்க்கில் இருந்ததுனாக்கா உள்ள எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் திரும்ப அதை கிளிக் பண்ணி பேசிக்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த எரர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி திரும்ப வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்ப வேலிடேட் டீட்டெயில்ஸ் அண்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பேசிக் வந்து க்ரீன் கலரில் வரணும். இப்போ க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லாங்குவேஜ் கிராஜுவேஷன் டிகிரி அண்ட் கிராஜுவேஷன். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படின்னு போகிறேன் காலேஜ் எக்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கொடுக்குறேன் ஸ்ரீ சம்திங் ஸ்ரீநிதி இன்ஸ்டியூட் ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பாஸிங். இந்த டேட் ஆஃப் பாஸிங் வந்து அந்த டேட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து மேலே நோட்டுன்னு போட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பாஸிங் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வில் பி அப்பியரிங் ஆன் த மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். உங்களோட டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே லோவரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கும் பிளேஸ் அண்ட் டேட் போட்டிருப்பாங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களோட மார்க் ஷீட்டு ஃபைனல் மார்க் ஷீட்டில் வந்து பப்ளிஷ்டு டேட் இருக்கும் அந்த மார்க் ஷீட் பப்ளிஷ் டேட்டு அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இருக்கீங்கனாக்கா நோ. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கம்பெனி நேம் டெசிக்னேஷன் வந்து என்ன ரோல் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஃப்ரம் அண்ட் டூ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த செக்ஷனை வந்து நீங்கள் லீவ் பண்ணலாம். வெதர் டிசைரியஸ் டு டேக் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கில் வந்து அந்த ஐபிபிஎஸ் மூலம் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ண ஐபிபிஎஸ் அப்படி எஸ்பிஐ அவங்க கண்டக்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1 வீக் கோச்சிங் இருக்கும். அது வந்து நீங்கள் எஸ்சி இல்லை எஸ்டி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து எந்த சென்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் இல்லை ஓபிசியில் இருந்தீங்கன்னாக்கா இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நீங்கள் இதை அப்படியே விடலாம். அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் நீங்கள் தமிழ்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணிக்கனால அது வந்துருச்சு தமிழ். தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னாக்கா ரீட் ரைட் ஸ்பீக் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜஸ் நோன் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் இருக்கணும்.
இங்கிலீஷ் வந்து ரீட் ரைட் ஸ்பீக் மூணுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா ஹிந்தி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா சம் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஹிந்தி உங்களுக்கு எழுத மட்டும்தான் தெரியும் இல்லை வாசிக்க மட்டும்தான் தெரியும்னாக்கா அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் விடலாம். இல்லை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே மட்டும் தான் தெரிஞ்சது அப்படின்னாக்கா அப்படியே சும்மா விடலாம். நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்னா வெரிஃபைட் ஆகிடுச்சு, எந்த இடத்துலையும் எந்த செக்ஷனையும் விடலை. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகுது. இங்கே மேலே இருக்கிறது வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா அன்பெய்டுன்னு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ 508, அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து 600 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கலாம். ஆர் யூ ஷோர் நோ சேஞ்சஸ் எடிட் ஆஃப் த அப்ளிகேஷன் வில் பி அலவுட் ஆஃப்டர் சப்மிட். இந்த வந்து டீட் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு அப்படின்னாக்கா நீங்கள் ஓகே கொடுத்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் 600 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பேஜ் வந்தாச்சு. செக்யூரிட்டி கோடு இங்கே கீழே இருக்க அந்த கோடை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும். QC54Y உங்களுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா டூ யூ வாண்ட் டு சப்மிட். ஓகே, சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. இந்த பேமெண்ட் பேஜில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை ஏடிஎம் கம் டெபிட் கார்டு எது உங்களுக்கு எது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் மாதிரி ஒன்று பப்ளிஷ் ஆகும், அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பேமெண்ட் வந்து அன்பெய்டுன்னு ஃபியூச்சரில் திரும்ப காட்டுச்சுனாக்கா எரர் மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா அதை வச்சு நீங்கள் பேங்க்கில் கிளைம் பண்ணலாம். அந்த பேமெண்ட்டு அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்காக பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஜ் அப்படியே தான் இருக்கும், லோட் ஆகி திரும்ப வந்து பின்னாடி வந்து அந்த ஸ்டேட் பேங்க்கோட பேஜுக்கு வந்து வராது. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். அந்த அப்ளிகேஷன் ப்ரிவியூவில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்கா பேமெண்ட் வந்து பெய்டு அப்படின்னு வந்து ரிசீவ் ஆயிரும். உங்களோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அது உள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸும் மெயிலாக வரும். அப்புறம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் அந்த எஸ்பிஐ வந்து ஜூனியர் அசோசியேட் அப்ளை பண்ணுறது. இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டு அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.